பங்குனி மாதத்துடைய கடைசி 20 நாட்களானது கன்னிராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது? கன்னிராசி நேயர்களுக்கு இனியாவது அவங்களுடைய வாழ்க்கையில விடிவு காலமானது பிறக்க போகுதா என்பது குறித்து பார்க்கலாம். பொதுவாகவே கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள். என்னதான் கடினமாக தொழிலில் முயற்சி செய்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல ஊதியமானது கிடைக்கவில்லை. அதே போல குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யலாம், திருமணத்தை நடத்தலாம் என்று பார்த்தாலும் அதுலேயும் தொடர்ந்து தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்படி எல்லா பக்கமும் தொடர்ந்து தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கின்ற கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி 20 நாட்களிலாவது ஏதாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சாதகமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறதா, இல்லை என்றால் மீண்டும் இதே போன்ற பிரச்சனைகளானது தொடரப்போகுதா என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜோதிடம் என்று சொன்னாலேயே நம்மில் பெரும்பாலானோருக்கு அபிக்கி ஆனந்துடைய கணிப்புகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏனென்றால் அவர் கணித்து சொன்ன அத்தனை விஷயங்களும் இந்த உலகத்தில் அப்படியே நடந்து இருந்தது. மேலும் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட ஜோதிடத்தின் மீது புது நம்பிக்கையானது ஏற்பட்டு இருந்ததாகவும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இருந்தார்கள். ஸோ இப்படி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்து ஜோதிடம் மற்றும் பஞ்சாங்கத்தின் மூலமாக நமக்கு முன்கூட்டியே கணித்து சொல்லப்பட்டது. சொன்ன விஷயங்களும் அப்படியே நடந்து இருந்தது. அந்த வகையில தான் ஒவ்வொரு ராசியினருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன விஷயங்களானது அவங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது, அதை நீங்க முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை நீங்க தற்காத்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்க அனுபவித்துக் கொள்ளலாங்க. இதற்காகத்தான் ஒவ்வொரு மாதமும் ஜோதிட கணிப்புகளானது கணித்து வெளியிடப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில தான் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி 20 நாட்களானது கிரக நிலைகள் மற்றும் கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக என்னென்ன மாற்றங்களானது வாழ்க்கையில ஏற்பட உள்ளது என்பது குறித்து பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு கிரக நிலையை வைத்து பார்க்கும் போது தனவாக்கு ஸ்தானத்துல கேது, பஞ்சம ஸ்தானத்துல சனி, சப்தம ஸ்தானத்துல குரு, சூரியன் மற்றும் புதன் என மூன்று கிரகங்களும், அஷ்டம ஸ்தானத்துல ராகு மற்றும் சுக்கிரன் என இரண்டு கிரகங்களும், தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் என கிரக நிலைகளானது சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 29/3/2023 அன்னைக்கு புதன் பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 7/4/2023 அன்னைக்கு சுக்கர பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். 14/4/2023 அன்னைக்கு சூரிய பகவான் களத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இப்படி பங்குனி மாதத்துடைய கடைசி 20 நாட்களில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஏற்பட்டு இருக்கிறது. கன்னிராசி நேயர்களே, இந்த பங்குனி மாதத்துடைய கடைசி 20 நாட்களானது விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். மன துணிவானது உங்களுக்கு உண்டாகும், தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படுவீர்கள். எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதில் நன்மையையும் அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மிகப்பெரிய சந்தேகமானது இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை இப்போது, அதாவது தற்காலிகமாக இப்போது குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். கன்னிராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு கெரியர் வைஸ் பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவுமே தற்போது எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லதாக இருக்கக்கூடும். அதாவது வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான நன்மையை
பெற்றுத்தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குங்க. எப்போதும் போல இனி வருகின்ற நாட்களும் தொழில் ரீதியாக கன்னிராசி நேயர்கள் ரொம்பவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். கோபத்தை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க. ஸோ இது தொடர்பான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து ஃபேமிலி வைஸ் பார்க்கும்போது கணவன் மனைவி நெருக்கமானது அதிகரித்து காணப்படுங்க. இருந்தாலுமே வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது உங்களுடைய உறவுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். தேவையில்லாமல் ஏற்படுத்தக்கூடிய வாக்குவாதத்தின் மூலமாக உங்களுடைய உறவுல விரிசல்கள் ஏற்படலாம். இதன் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாகும். தொழிலையும் உங்களால் முழுமையான ஒரு கவனத்தை செலுத்த முடியாத நிலையானது ஏற்படலாம் என்பதால் முடிந்த அளவுக்கு இது தொடர்பான விஷயங்களை தவிர்த்துக்கோங்க. உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத மன சங்கடங்களானது ஏற்படலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உறவினர்களுக்கும் இடையே நிறைய மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு இப்போது நேரம் சரியில்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா அது தொடர்பான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு போங்க. பெரிய அளவுக்கு பகையை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடுங்க. பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமாகும். இல்லை என்றால் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாய் வரக்கூடும். ஸோ பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுங்க. பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த பயங்கள் நீங்கி துணிவானது உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். கலைத்துறையினருக்கு பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். அலைச்சல்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். பயணங்கள் செல்ல நேரலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கக்கூடும். காரிய தாமதம் ஏற்பட்டாலுமே சாதகமான பலன்களும் அவ்வப்போது கிடைக்கக்கூடும். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த காரியங்கள் தடைகளின்றி நடந்து முடியுங்க. எதிர்ப்புகள் அனைத்துமே மறைய ஆரம்பிக்கும். பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். மன உறுதியானது அதிகரித்து காணப்படுவீர்கள். மாணவர்களுக்கு கவனமாக பாடங்களை படிப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். அப்போதுதான் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல மதிப்பெண்ணையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துடாதீங்க. அதுவும் தற்போது தேர்வு காலமாக இருப்பதால் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை பெற்றுக்கொண்டு நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸை நீங்கள் படித்துட்டு வரலாம் அப்படிங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்கிறது. உங்களுடைய தலையிடத்தையே நிர்மாணம் செய்யக்கூடிய வகையில் அமைந்து உள்ளது. ஸோ இந்த நேர காலத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம். அடுத்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகும். கன்னிராசி உத்திரம் 2, 3 மற்றும் 4 பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வராது என்று நினைத்த பொருளானது கைக்கு வந்து சேரலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். தேங்கியிருந்த சரக்குகள் விற்பனையாகலாம். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறுவார்கள். புதிய பொறுப்புகள் வரும். வேலை தேடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாக இருக்கணும். தங்களுடைய உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதமானது அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாய் இருக்கக்கூடும். எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதம் நீங்கும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனம் வருந்தும்படியான நிலை மாறும். வீடு வாகனங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலையும் அவ்வப்போது ஏற்படலாம். கன்னிராசி சித்திரை 1 மற்றும் 2 பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் உண்டாகலாம். லாபம் குறையலாம். பயணங்கள் மூலமாக சாதகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட தூர பணியாற்ற வேண்டியதாய் இருக்கலாம்.
பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது. புதிய பொறுப்புகள் சுமையாக வரும். பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும். செலவு அதிகரிக்கும். பயணம் செல்ல நேரலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த செலவுகள் வரலாம். ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடும் முன்பு நன்றாக ஆலோசனை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். மேலும் நீங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்தை படித்துட்டு வர எல்லா நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1 மற்றும் 2 அதிர்ஷ்டக்கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.